ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இப்போ ஈத் பெருநாளுடைய தொழுகை பள்ளியில் மற்றும் வீட்டில் தொழுகை அனுமதி கொடுத்துட்டாங்க ஜமாத் உலமா சார்பாக. அந்த வீடியோ யார் பார்க்கலையோ ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ வீட்டில் ஈதுடைய தொழுகை பெருநாளுடைய தொழுகை எப்படி தொழுகிறது, பள்ளிவாசலில் இருந்தால் இமாம் சாப் தொழு வச்சுருவாங்க. இப்போ வீட்டில் ஒரு சிலருடைய கேள்விகள் என்ன சொன்னாங்க, வீட்டில் நம்ம எப்படி தொழுகிறது என்பதாக கேட்டிருக்கிறாங்க. ஈத் உடைய தொழுகை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீயத்து பார்த்துடலாம். ஈதுடைய தொழுகை நம்ம ஃபஸ்ட்டு நீயத்து எப்படி செய்கிறது என்பதாக பார்ப்போம். நீயத்து என்ன செய்யணும் என்பதாக சொன்னால், ஈதுல் ஃபித்ருடைய வாஜிபான 2 ரக்காத் தொழுகை 6 அதிகமான தக்பீருடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்பதாக நீயத் செய்யணும். இன்னொரு முறை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஈதுல் ஃபித்ருடைய வாஜிபான 2 ரக்காத் தொழுகையை 6 அதிகமான தக்பீருடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று நியத் செய்யணும். அதே இமாம் நியத் செய்யணும் என்பதாக சொன்னால், நான் இமாமாக இருந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்பதாக நியத் செய்யணும். கயிறு இப்போ நீயத் தொடங்கிருச்சு, இப்போ தக்பீர் கட்டணும். 6 அதிகமான தக்பீர் என்பதாக சொல்கிறாங்களே, பொதுவாக இங்கே தான் மக்கள் குழம்பிடுறாங்க. இப்போ 6 அதிகமான தக்பீர் என்பதாக சொன்னால் இங்கே வருது, நல்லா கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீர் கட்டிடணும், கை நல்லா கட்டிடணும். அல்லாஹு அக்பர் என்று தை கட்டி கட்டினதுக்கு பிறகு விடக்கூடாது. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக்ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைரு, சனா ஓதிடுங்க. சனா ஓதியதற்கு பிறகு ஒரு முறை அல்லாஹு அக்பர் என்று கை விட்டுருங்க, ஒன்றாச்சுங்களா. ரெண்டாவது அல்லாஹு அக்பர் என்பதாக கைவிட்டுருங்க, ரெண்டாச்சுங்களா. மூணாவது அல்லாஹு அக்பர் என்று கை கட்டிக்கணும். இப்போ இது 4வது தக்பீர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்பீர் சொல்லி கை கட்டி சனா ஓதிடுறோம், ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது கை விட்டாச்சு, மூன்றாவதும் கை விட்டாச்சு, 4வது தக்பீரில் நம்ம கை கட்டிட்டோம். அப்போ ஒரு தக்பீர் எல்லா தொழுகையும் நம்ம தொழுகிற மாதிரி 3 தக்பீர் இதில் எக்ஸ்ட்ரா வந்துடும், புரிஞ்சிச்சுங்களா. இப்போ 3 தக்பீர் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லை. கை அதுக்கப்புறம் சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும். துறை சூரா ஓதுனதுக்கு பிறகு ருக்கு செய்கிறோம். பொதுவாக எல்லா தொழுகை தொழுகிற மாதிரி ருக்கு செய்கிறோம், ருக்குலேருந்து எந்திரிக்கிறோம். அப்புறம் சஜ்தா செய்கிறோம், சஜ்தாலேருந்து எந்திரிக்கிறோம், மறுபடியும் சஜ்தா செய்கிறோம், மறுபடியும் சஜ்தாலேருந்து 2வது ரக்காத்துக்கு எந்திரிக்கிறோம். 2வது ரக்காத்தில் நின்று சூரா ஃபாத்தியாக ஓதிடணும், துணை சூரா ஓதிடணும். ஓதியதற்கு பிறகு ருக்கு போகிறதுக்கு முன்னாடி, ருக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 முறை தக்பீர் சொல்லணும். ருக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ உதாரணமாக கடைசி சூரா ஓதிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், துணை சூரா ஓதி முடித்ததுக்கு பிறகு ருக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹு அக்பர் 1 முறை, அல்லாஹு அக்பர் 2வது முறை, அல்லாஹு அக்பர் 3வது முறை சொல்லிட்டு அதுக்கடுத்து 4வது தடவை அல்லாஹு அக்பர்னு சொல்லி நம்ம ருக்குவுக்கு போகிறது. இது ஈதுடைய தொழுகை முறையாக இருக்கிறது. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம பொதுவாக தொழுகிற மாதிரி ருக்கு செய்கிறோம், அப்புறம் சஜ்தா செய்கிறோம், அதுக்கப்புறம் தஷஹுதுல அத்தஹியாத் ஓதுறோம், அதுக்கப்புறம் நம்ம சலாம் கொடுக்குறோம். பொதுவான தொழுகை மாதிரி தான் இந்த தொழுகை. ஹைர், இப்போ தொழுகை முடித்ததற்கு பிறகு ஹுத்பா ஓதணும். ஹுத்பா ஓதுறது சுன்னத்தாக இருக்கிறது. இப்போ இந்த ஹுத்பா ஓதுறது இருக்குதே, இப்படி வீட்டில் எப்படி பள்ளிவாசலில் மிம்பர் படியில் உட்காருவாங்க இமாம் சாப்பு, இப்போ இப்போ வீட்டில் நம்ம எதில் உட்காடுறது என்பதாக சொன்னால், பொதுவாக மக்கள் கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க. வீட்டில் நம்ம மெம்பருக்காக வேண்டி நம்ம ஒரு சேர் பயன்படுத்திக்கலாம். வீட்டில் மெம்பருக்காக வேண்டி, மிம்பர் படிக்காக வேண்டி ஒரு சேர் பயன்படுத்திக்கலாம். ரெண்டு ஹுத்பாக்கு மத்தியில் நம்ம உட்கார்றதுக்கு ஒரு சேர் பயன்படுத்திக்கிட்டாலே அதுவே போதுமானதாக இருக்கிறது. இப்போ ஹைர் ஹைர், இப்போ ஹுத்பா எப்படி ஓதணும், ஹுத்பா எந்த ஆயத்துக்கள் எந்த ஹதீஸுகள் முதல் கொண்டு ஓதணும், சுருக்கமான ஹுத்பா இருக்குதா என்பதாக பார்த்தால், நிச்சயமாக சுருக்கமான ஹுத்பா இருக்கிறது. இன்ஷால்லா இந்த வீடியோவில் தொழுகை பற்றி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கிறோம். ஹுத்பா எப்படி ஓதுறது, ஹுத்பா ஓதுறதுக்கு உண்டான லேசான வழி என்ன, இது இன்ஷால்லா நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக அடுத்த வீடு நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதாக சொன்னால், ஹுத்பா எப்படி ஓத வேண்டும் என்பது தெரிய வேண்டும் என்பதாக சொன்னால், நிச்சயமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி ஹுத்பா ஓதுறது, ஹுத்பா என்றால் என்ன, அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள், சுருக்கமான ஹுத்பா என்னன்றது நான் சொல்கிறேன். அதை நாம் வீட்டில் ஓதணும் என்பதாக சொன்னால், நிச்சயமாக நம்முடைய ஈத் தொழுகை முடிந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்லாஹு அனைவருக்கும் சிறப்பான ஒரு தௌஃபீக்கை கொடுத்தல்வானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.